கர்த்தரிபுத்த நாமத்திற்கு சோசுரம் நம்ம பாடுகளை குறித்து தியானித்தோம் இன்றைக்கி நம்ம சிலுவையை குறித்து தியானிக்க இருக்கிறோம் செய்திக்கு ஆதாரமான வசனம் ரெண்டு தீமை தையோ ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரெண்டு தீமை தையோ ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம் சிலுவாயுள் அரையுண்டேன் இனி நான் நல்ல இயேசுவே சிலுவாயுள் அரையுன்றேன் இனி நான் நல்ல இயேசுவே ஆவாரின் மாக மாயே எனது லட்சியமே ஆவாரின் மாக மாயே எனது லட்சியமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஒரிட அருள் செய்வார் ஒட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் விசுவாசப்பாதையே சோராது ஓடிடுவேன் விசுவாசப்பாதையே சோராது ஓடிடுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல யேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையோடே இசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையோடே இசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தமே இயேசு நாமத்தினாலே ஜபங்கல் பிதாவே ஆமை கத்திரிவசத்த நாமத்திற்கு சோத்ரம் நம்ம ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் செய்திக்கு ஆதாரமான சான் தெரிவித்துக்கொள்ளோம் ரெண்டு திமித்தியு ரெண்டாவது அதிகாரம் ஆசனம் தம்பி தம்பியை நான் பார்க்குறேன் ஆனால் வேவெல்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது அவர் வழக்கமாக அவர் கேள்வி கேட்பார் செய்தி வேண்டிய தமிழ் தலைப்பு சிலுவை தம்பி தம்பிக்கு சிலுவை நம்முடைய கருப்பொருளில் நம்ம முத பார்க்க போகிறோம் ரெண்டு தீமத்தையோ ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது ஆசனம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமா நாள் என்ன செய்யணும் சகித்தோமா நாள் அவரோட கூட கேம்ஸ் அப்போ என்றைக்கு பாடுகளை நம்ம சகிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கோ அடுத்த ஸ்டேஜ் சிலுவையில் அறையப்படுற வாழ்க்கை இந்த சிலுவையை ரெண்டு வகையாக நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் ஒரு சிலுவை நாம் சுமக்க வேண்டிய சிலுவை அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்ம சிலுவை சுமக்க வேண்டிய வாழ்க்கை எல்லாம் வசனம் காட்ட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஆங்கிள் ரெண்டாவது சிலுவை இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை ரெண்டு சிலுவையும் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஏன்னா அந்த ரெண்டு சிலுவையும் நம்ம அறிந்தாதான் தான் இந்த அந்த வசனம் புரிய நமக்கு அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் ஆளுகை செய்கிறதுக்கு என்ன கண்டிஷனாக அவரோடு கூட பாடுகளை சகித்துவோமான் இந்த பாடுகள்ங்கிறது ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை சரி முதல் செய்திக்கு சிலுவையை குறித்த செய்தி அதாவது ரெண்டு ஹெட்டிங் நான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன் உங்களுக்கு முதல் தலைப்பு நாம் சுமக்க வேண்டிய சிலுவை லோக்கா பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது சொன்னோம் லோக்கா பதினாலு இருபத்தி ஆறு யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகவனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரையும் சகோதரியையும் என் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றான்னா ஜீவனை வெறுக்கிற வாழ்க்கை ஜீவனை வெறுக்கிறது தூக்கப்பட்டு சாகிறதா ஜீவனை வெறுக்கிறதுனா இந்த பூமி எனக்கு அல்ல புரியுது உங்களுக்கு இந்த பாடு ரொம்ப அருமையாக எனக்கு பிடிச்ச பாட்டுங்க நான் நல்ல அரையுண்டே அப்போ சிலுவையில் அறையப்பட்டாச்சுன்னா மக்களில் இப்போ என்ன பார்க்குறனா சுஜித் லைசான்றாக பார்க்கக்கூடாது மரியாதை இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு இவங்களை யாருமே வேவ் பண்ணுற போதும் என்னால் கண்டுபிடிக்க முடியல சரி இருந்தாலும் இருப்பா நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி சீனியர் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சுஜித் டாக்டர்னா யாருன்னு தெரியும் அவங்களுக்கு தான் இப்போ என் தம்பி எபனேசல்லாம் இருக்கார் நம்ம வக்கீல் பிரே வக்கீலில் ரூபன் இருக்காரு எங்கள் அக்கா வருவாங்க இவங்க எல்லோருக்கும் புதிய கிரியை தான் பார்த்துருக்காங்க பழசை பார்த்ததில் ஆனால் புதுசை நீங்கள் பார்க்கணும்னா பழசை தெரிஞ்சிருக்கணும் பழைய ஆள் எப்படி இருந்தான்னு சொல்லி அதனால தான் எனக்கு சீசனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு அவசனம் தான் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்கணும் தன் சிலுவை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு சிலுவையை கொடுத்துருக்கார் இங்கே எங்கள் அக்காவை கொடுத்து அவங்க ஒரு அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க எங்கள் சம்பந்தியமாக என்ன ஒரு அருமையான சாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சு வேதனை வந்துச்சு அவங்க இருக்கிற வீடை விற்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த ஒரு நிலைமைக்கு அதான் தன் சிலுவை அந்த நேரம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் என் மூணு பிள்ளைகளையும் தூக்கிட்டு கோயிலுக்கு போய் அந்த பிள்ளைகளை அங்கே படுக்கை போட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி எங்களை இன்றைக்கி உயர்த்தியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவள் அவங்களுடைய சிலுவை என்னன்னா அன்னைக்கு அந்த நேரத்தில் இருக்கிற வீடு கூட அவங்கள விட்டு போக போகிற நிலைமை ஆனால் இன்றைக்கி கடைசியாக அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க அண்ணே எனக்கு எதிர்பாராத இடத்துல இருந்தாலும் எனக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க காரணம் அவங்க சிலுவையை சுமந்துட்டாங்க அதனால தான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்கும் பின் செல்லாதவன் செல்லாதவன் பின் செல்லாதவன் ரோபன் பிரதர் இந்த வசனத்துக்கு நான் அவரோட எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த பின் செல்றதுனா என்ன அப்படின்னு கேட்டார் பின் செல்றதுனா கடினமான பாதை எல் ஒரு மீன் இருக்குதுங்க அந்த மீன் தண்ணிலையே எப்போ போயிட்டு செத்த செத்து மீன் போகும் ஆனால் உயிரோடு இருக்கிற மீன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை வேற நான் வாழ்கிற வாழ்க்கை வேற அதான் பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவையை கொடுத்துருக்குறார் இப்போ முதல்ல அந்த சிலுவை என்னென்னா பாடுகள் சிலுவைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் மத்தியு பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா மத்தியு பத்து ஒன்று சி பார்த்திங்களா இது யாருக்குன்னா நல்லா கேட்டுக்கோங்க இது பொதுமக்கள் கிடையாது அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரெண்டு சீஷர்களையும் தமிழிடத்துலேயே வரவழைத்து வரவழைத்து அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த பாடுகளை அவங்களை காட்ட பார்க்குறேன் பதினேழாம் அவசனம் தருவாங்க மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு கொடுத்து தங்கள் ஜபாலயங்களிலே உங்களை வாழ்னாலே அடிப்பார்கள் இது அவமான சிலுவை ரெண்டாவது சிலுவை இல்லை என்ன இருக்கு சிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு உங்களை காட்டிடுறேன் அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் அந்த சிலுவைக்குள்ளே என்ன இருக்குது அப்போ சிலர் எட்டு ஒன்று அவனை கொலை செய்ய தேவான் சௌளம் சுமந்திரத்தான் அக்காலத்திலே இப்போ இந்த காலத்தில் அண்டவராக சிலுவையை சுமந்தார் மறித்தாரு உயிர் தாழ்ந்து பரலகம் போயிட்டார் இப்போ சீசர்கள் சில சுமக்க வேண்டிய சிலுவை அப்போ பார்க்க போயிடும் எருசிலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அதுதான் மிகுந்த துன்பங்கிறது சிலுவையில் உள்ள அடுத்த ஒரு ஆங்கிள் அப்போ சிலுவையில் அறையப்படுற ஒரு வாழ்க்கை சிலுவையில் இருக்கிற பாடு கஷ்டங்கள் இது நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை இப்போ நான் உங்களுக்கு காட்டப்படுறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை இந்த சிலுவையில் சுமக்கிறதற்கு பிதாவாகிய தேவன் இது உலக தோற்றத்திற்கு முன்னாகவே திட்டமிட்ட சிலுவை நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை உலக தோற்றத்திற்கு முன்பாக திட்டமிட்ட சிலுவை வாசிப்பமாக வெளிப்படுத்துது சரி முத ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் இருபது தவிர்த்துக்கலாம் ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் இருபது அவசரம் அவர் ஆண்டவராக உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து குறிக்கப்பட்ட தேவாட்டக்குட்டி தமது மூலமாய் தேவன்திறமே இருக்கிறவர்கள் உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் வெளிப்பட்டது கடைசி காலத்தில் ஆனால் அவர் சிலுவையில் அவர் அடிக்கப்படுவார்னு சொல்லி உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அதனால தான் அந்த சிலுவையிலிருந்து நமக்கு கிடைத்த ஆசிர்வாதம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்று பேதரு முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கின்ற அறிந்திருக்கிறோம் அப்போ அந்த ரத்தம் அந்த சிலுவை எதற்காக தேவன் உண்டு பண்ணினார் அப்படின்னா நமக்காக இது உலகத் தோற்றத்துக்கு முன்பாக நிர்ணயிக்கப்பட்ட சிலுவை அதில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை வெளிப்படுத்துதல் பதிமூணாவது அதிகாரம் எட்டாவது வசம் தவாசிப்போம் வெளிப்படுத்துதல் பதிமூன்று எட்டு உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன் ஒரு சிலுவையின் வழியாக போகணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது எப்போன்னா உலகத் தோற்றத்துக்கு முன்பாக ரெண்டு டீமித்தையும் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு தீமத்தையும் ஒன்று ஒன்பது அவர் நம்முடைய கிரிகையின்படி நம்ம இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருவை ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம அருளப்பட்ட கிருவை என்ன நான் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு சின்ன இடம் தோணை நான் நின்றுக்கிடுவேன் அதுக்குண்டு போக முடியாது ஏன் போக முடியாதுன்னா அதில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் போனோம் இது என்ன உலகத் தோட்டத்துக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட சிலுவையில் ஆதி காலம் முதல் எல்லா இடத்துக்கும் இங்கே தயவு செய்து ரெண்டு தீமை தையோ முதலாவது அதிகாரம் ஏழாவது ஒன்பதாவது வசன் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்கள் முதல் அந்த ஆஸ்பெக்டை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் என்னதாகிறார் கிறிஸ்து இயேசுக்கள் அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்கள் தியானிச்சிங்களான் தெரியலை கிறிஸ்து இயேசு குல் இப்போ பிதாவாக்கிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்து பார்லோகத்தில் அவங்க ஒரு இன்டர்ட்ரினிட்டி கான்வர்சேஷன் வைக்கிறாங்க அப்போ என்னென்னா ட்ரினிட்டினா ஒரு சேரில் இமேஜினேஷனில் சொல்கிறீங்க தயவுசெய்து நீங்கள் போய் பார்த்தேங்கன்னு என்ன கேட்காதீங்க எனக்கு வெளி கொடுத்த வெளிப்பாடு இந்த வெளிப்பாடில் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா இங்கே தயவுசெய்து அதை ட்ராப் அவுட் பண்ணிடுங்க இங்கேண்டி நீங்கள் ஏன் கூட சாட்டை போடணும் இல்லை இது டெலிட் கொடுத்துங்க அவ்வளோதான் சிம்பிள் டெலிட் கொடுக்குற ரிலேஷன் அதுபோல் நான் சொல்கிற தாட்டை உங்களுக்கு பிடிக்கலாம் டிலீட் பண்ணுவேன் பிடிச்சது தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ ஒரு சேரில் பிதா தேவன் உட்கார்ந்துருக்கிறார் இன்னொரு சேரில் இயேசு ஏசு கார்ருக்கிறார் நடுவில் இருக்க சேரில் நம்ம பரிசுத்தாக நடக்காரு நம்ம என்ன ஏன் சொன்னால் அவர் நம்ம ஃப்ரெண்டு சரியா மூணு பேர் உட்காந்துருக்காங்க இப்போ மூணு பேர் உட்காந்துருக்காரு பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு நமது சாயல் இந்த மனுஷங்களை உண்டாக்கும் அப்படின்னு சாயல்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த நேரத்தில் சாத்தான் தள்ளப்படுறான் அந்த பூமிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பஞ்சே நெருப்பையும் பக்கத்தில் வச்சா செய்யும் பற்றிக்கணும் சாத்தானையும் ஆதாமையும் ஏவாலையும் வச்சா செய்யும் யார் மொரு பொருளையும் சொல்லுங்கள் சாத்தான் தான் ஞானம் உள்ளவன் அப்படிதான் இருக்குது மூணாவது அதிகாரம் ஆதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் அப்படி தான் அதிகம் ஞானம் உள்ளவன் அவன் ஈஸியாக ஏமாற்றி விடும் ஏமாற்றிட்டானா ஏமாத்தின உடனே பிதா தேவன் சொல்கிறாரு சரி இப்போ மனுஷன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார் அதுவரை கவனமாக கேட்டுட்ருக்காரு பிதாவே நீங்கள் என்ன செய்யணும் உனக்கும் ஸ்திரிக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குன்னு சொன்னீங்க அந்த பகை உன் வித்து அப்படின்னாரு ஸ்திரியின் வித்து இப்போ அந்த ஸ்திரியின் வித்தில் நான் என்ன செய்றேன் இந்த பூமிக்கு வரப்போயிரு காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் தலா இருக்குது இப்போ நான் வசனத்துக்குள்ளே நான் போகிறதுல உங்களுக்கு இன்டர்சனேட்டி கான்வர்சேஷன் மட்டும் காட்டப்படுறது இதெல்லாம் நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்திரீன் வித்தில் காலம் நிறைவேறும்போது பிதாவை நீங்கள் இந்த பூமிக்கு அனுப்புங்க நான் என்ன செய்வேன்னா இந்த வீழ்ச்சியடி இந்த மனிதர்களுக்காக என் கடைசி சொல்ற இர்த்தத்தை நான் சிந்துவேன் உங்கள் திட்டத்தை நான் முடிப்பேன் முடிச்சுட்டு நான் என்ன செய்வேன் சத்ருவை உமது பாதபடியாக்கி போட்டுட்டு ஒரு பலது வருஷத்தில் வந்து உட்காந்துருவேன் ஆண்டவரு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பாவியான்னு ஒரு சொல்கிறாரு ரைட் நீங்கள் ரெண்டோரும் பேசிட்டீங்க நீ நான் பேசுகிறேன் அண்டவராக்கி ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் உங்கள் கடைசி திட்டத்தை சிலிவிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜபம் பண்ணணும் என்ன ஜபம் பண்ணணுன்னா நான் வேண்டிக் கொண்டால்தான் பிதாவானவர் பரிசு தாவினா அந்த பூமிக்கு அனுப்புவார் இப்போ நீங்கள் ஜபிக்கணும் இப்போ நான் செய்வேன் இந்த பூமிக்கு வருவேன் வாழ்ந்து இவங்களோட கூட இருப்பேன் இருந்து பைபிளை போதிப்பேன் அன்னைக்கு அன்னைக்கே இன்றைக்கி அன்றைக்கி உலகத் முன்னாடியே இந்த திருமத வசந்த வாசி என்ன நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த நான் எதை பொறுத்து பேசுகிறேன் நீங்கள் சந்தேகம் தரக்கூடாது ரெண்டு தெரியும் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது அவசரம் அவர் தம்முடைய கிரியலின் படி நம்முடைய கிரியலின்படி நம்மளை ரச்சியாமல் தன்னுடைய தீர்மானத்தின்படி இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தீர்மானத்தின்படி அங்கே அந்த தீர்மானத்தில் யாரெல்லாம் வந்துட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் வந்துட்டீங்க நான் நான் இல்லையா சொல்லுங்கள் இருந்திருப்பேன் இல்லைன்னா இங்கே வருங்க பலவீனமான நான் வசனத்தை சொல்ல நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னா தேவன் இது எல்லாத்தையும் திட்டம் போட்டார் இங்கே பிளான் பண்ணும்போது யாரெல்லாம் அந்த திட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது இன்னைக்கு தெரியும் அன்றைக்கி தெரியாது அப்போ பாருங்கள் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் அப்போ யார் யாரெலாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிதா ரட்சிப்பின் வந்து அவருடையது ரட்சிப்பு கர்த்தருடையது சங்கீதம் மூணாவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இருக்குது சங்கீதம் மூன்று கடைசி தேடி பார்த்துக்கணும் இப்போ நான் வசனத்துக்குள்ளே போக போகிறதுங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் அந்த திட்டத்தை நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன் இப்போ நான் இருந்தேன்னா கட்டாயம் நான் இருந்தேன் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வர எனக்கு அது தெரியாது பிறகு நிறையா வசனங்கள் வாசிக்க நிறையா கேசட்ஸ் கேட்க நிறைய புக்ஸ் வாசிக்க இதெல்லாம் கேட்க 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 ஓஹோ இதுதான் திட்டம் போல் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிறிஸ்திய சுக்கள் நமக்கு அறளப்பட்ட கிருபையின் படியே அதாங்க இந்த கிருபை என்ன அப்படி கேட்டிங்கன்னா என்னைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பார்த்துருந்தார்னா கோபாக்கனியின் பாத்திரமாக என்னை பார்த்துருப்பார் ஆனால் என்னை அவருடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் அந்த திட்டத்துக்குள் வந்தது எனக்கு உணர்ந்து கொண்டேன் ஏன்னா என்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு முடிவு கொண்டு வந்தார் அன்றைக்கி எனக்கு யாருமே சொல்லித்தரக்கு யாருமே கிடையாது அதனால தான் நான் ஆவியானவரே நான் பிடிச்சி கொடுவேன் எனக்கு என்னென்னாலும் வெளிப்பாடு கொடுத்ததோ பரிசுத்த ஆவியானுடைய மாத்திரை உதவியை நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன் அப்போ அதனால தான் அருளப்பட்ட கிருவையின்படியே நம்ம ரட்சித்து ரட்சித்தார் அடுத்து பாருங்கள் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் இந்த பரிசுத்த அழை அழைப்பை உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர் செஞ்சுட்டார் இதை நீங்கள் புரிந்து கொள்வதுக்கு இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் வாசிப்போம்மா தீத்து அடுத்த தான் இருக்குது தீத்து முதலாவது அதிகாரம் மூணாவது வசனம் பக்கம் டூ நைன் ஃபைவ் தீத்து முதலாவது அதிகாரம் மூணாவது வசனம் இந்த பரலோக திட்டத்தை நான் உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன் பொய்யுறையாத தேவன் எங்கே பொய்ச்செல்லாம் தெரியாதுன்னா பிதா தேவனுக்கு சில விஷயங்கள் மட்டும் அவரால முடியாது நீங்கள் சொல்லுவீங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ன அவரால் பாவம் செய்ய முடியாது பாவத்தை பார்க்க முடியாது போய் சொல்ல முடியாது இதெல்லாம் அவரால் முடியாது வசனம் இருக்குது என்ன இருக்குது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனாலும் அவரால் கூடாத காரியம் பாவம் செய்ய முடியாது பாவத்தை பார்க்க முடியாது போய் சொல்ல முடியாது இதெல்லாம் நீங்கள் அன்றவரையை போய் சொல்லுங்கள் அதனால எனக்கு தெரியாத பார்க்குன்றார் சரி அப்போ புயிரையாத தேவன் ஆதி காலம் முதல் சரிங்களா அந்த ஆதி காலங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன திட்டம் நித்திய ஜீவனை குறித்து இப்போ ஆதி காலம் முதல் பிதாவாகிய தேவன் நித்திய ஜீவனை குறித்து திட்டம் பண்ணிட்டார் அந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டார்ன்னா உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு இப்போ அதுக்கு மேலே நமக்கு யாருமே தெரியாது அதனால தான் அவங்க ஏ உலகத்தில் கோடானிக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இல்லைன்னா சொல்லலை அவங்களெல்லாம் ஜீவனை குறித்து வாக்குத்தம் பண்ணி அந்த வாக்குத்தங்கிறது பரலோக திட்டம் அதை குறித்து நம்பிக்கையை பற்றி அதை குறித்த நம்பிக்கை இன்றைக்கி நம்ம வசனங்களை கேட்குறோம் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா விசுவாசம் அதுவே வசனத்தின் மேலே இருக்கிற தாகம் பசுமலையில் எனக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு பாஸ்டர் இருக்கார் கோல்டன் பாஸ்டர் அவர்கிட்ட அவரும் எனக்கு ரொம்ப நெருக்கிய ஒரு தொடர்பு அவர் என்கிட்ட பேசும்போது அவருடைய சபைக்கு அடிக்கடி என்னை கூப்பிடுவார் செய்து கொடுக்குறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃபோனில் பேசினார் லாக் அவுட் முடிஞ்சிச்சுனா நீங்கள் எங்கள் ஆஸ்து எங்கள் கோயிலில் வந்து மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தோம் அப்போ நான் சொன்னேன் பாஸ்டர் நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த வசனத்து மேலே தாங்க இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் வசனத்து மேலே தாங்க இருக்கும்ல ரொம்ப கம்மி டாக்டர் நீங்கள் மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கணும் இப்படி கையை காட்டணும் இப்படி ஒரு டான்ஸ் ஆடணும் இப்படி செஞ்சாலும் மக்கள் ஒரே ஹாப்பியாக போயிடுவாங்க வசனத்தை வாசினா அவங்களுக்கு கஷ்டமான காரியம் அவர் சொல்கிறது கரெக்டாக சொன்னார் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்படுறது அது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆனால் அது உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவளை கொண்டு வந்துட்டார் சிந்தையில் கொண்டு வந்துட்டார் ஆக்ஷனில் பார்த்தது தான் தேவ பக்திக்கான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும் வரிங்களா நான் சொன்னேன் கரெக்டாக சார் தேவனால் தெரிந்து கொண்டாங்க இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் அங்கே மூணு பேருங்க அண்ணன் தம்பி நான் இதில் எங்கள் அண்ணன் தான் ரொம்ப நல்லவர் எங்கள் மரியாதை இருக்கான்னு நினைக்கிறேன் சரி யார் யார் இருக்காங்க தெரிய மாட்டேங்குது பழக்கம் மரியாதை பார்ப்போம் மரியாள் இருக்கா மரியாதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அவர் ரசிக்கப்பட முன்னாடி அங்கே இருக்கா எங்கள் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன்னா அவர் ஒருவாரு அவர் வேலையை பார்ப்பார் போய்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பார் எல்லாேருக்கும் அவர் தான் பொறுப்பாக இருப்பார் தான் துன்மார்க்கமாக வாழ்வேன் அவர் நல்ல மனசனாக இருந்தார் காரணம் என்ன அப்படின்னா ஏசா அவர் நம்பர் ஒன் நான் நம்பர் டூ யாக்கோபு யாக்கோப்பம் மாதிரி மோசமான டிக்கெட்டை உலகத்தில் இயக்குவேன் யாக்கோப்பனால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எத்தன் ஏமாற்றுவான் என்னையை விட ஒரு எத்தனை உலகத்திலே பார்க்க முடியாது நான் ஒன்று எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இங்கிலீஷில் ஒரு இருக்குது பை குக் ஆஃப் குருக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது எப்படினாலும் எனக்கு அது கிடச்சிடணும் அது எதாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஆனால் ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் ஏசாவை தான் பிடிக்கும் யாசாவை பிடிக்காது யாக்கோவை தான் பிடிக்கும் மூணாவது என் தம்பி எங்கள் சம்பந்தி தான் கேட்டுட்ருக்காங்க அவர் என்ன ஒரு ஞானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அமெரிக்க சிட்டிசன் அமெரிக்க பிரஜை அமெரிக்காவுக்கு போவார் அமெரிக்காவுக்கு வருவார் நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வருவார் ஆனால் பைபிள் மட்டும் தொடமாட்டார் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு ஜோக்கு நாங்கள் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ட விட்டுருணும் சாப்ட் வழக்கமாக என் தம்பி தான் அதிகமாக பேசுவார் ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும் ஹாஸ்பிட்டல் தெரியும் மேனேஜ்மெண்ட் தெரியும் ஸ்டாஃப் தெரியும் ஃபார்மசி தெரியும் எல்லாமே தெரியும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் எல்லாமே அவர் தான் தோட்டம் அவர் இன்சார்ஜி திடீர்னா பைபிள் டாபிக் வந்துருச்சு பைபிள் டாபிக் வந்து பைபிளை பற்றி பேசின உடனே அவருடைய மனைவி பஸ்ஸல சொல்கிறா இவர் வாயவே திறக்காத ஒரு டைம் என்னன்னா பைபிள் டைம் யாராவது பைபிளில் பேசினா வாயை பற்றி உட்காந்துருவாங்க சரிங்களா அவருக்கு எல்லா ஞானம் இருந்தாலும் பைபிளை தெரியாது அதனால தான் இங்கே நான் பார்க்கணும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அடுத்த பாருங்கள் ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைங்களின்படி இல்லைங்களா தேவனுடைய கட்டளைங்களின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இதையெல்லாம் என்னன்னா முன் குறிக்கப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் இப்போ சிலுவையை குறித்த காரியம் முன் குறிக்கப்பட்ட ஒரு காரியம் ரெண்டாவது சிலுவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சுமந்த சிலுவை ஒரு தீர்க்க சொல்லப்பட்ட சிலுவை வாசிப்பமா சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் இந்த சிலுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சுமந்த சிலுவை தீர்க்க தர்சனமாக சொல்லப்பட்ட சிலுவை வாசிப்பமா சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஏன் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இந்த வார்த்தை எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை இந்த தான் என் இயேசு ஏசுக்கிறது சிலுவையில் சொல்கிறார் ஏன் தேவனே ஏன் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்போ இவர் இவர் வந்து பைபிளை வாசித்து அப்போ நம்ம சங்கீதத்தில் உள்ள வார்த்தை நம்ம வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னார் கிடையாது இந்த வார்த்தை ஏன் சொல்கிறார்னா இந்த தீர்க் இந்த சிலுவைங்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட சிலுவை இந்த சிலுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது அதிகாரம் என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என்னாவோ மேல்வாயோடு கொண்டது மேல் நாவோடு ஓட்டிக்கொண்டதுனால் அவர் தாகம் அடைய போகிறார் சொல்கிற வருஷம் நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது இந்த நாய்கள் யாருன்னா புறஜாதியார் யூதர்கள் அல்லாதவர்கள்லாம் நாய்கள் இது டாக்ஸ் கிடையாது புற ஜாதியாரில் பைபிள் வந்து நாய்கள்னு வச்சோம் பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவாக குத்தினார்கள் இது சிலுவையில் ஆண்டவராகிய ஆண்டவராகி கிறிஸ்து பட்டப்பாடு பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க பதினெட்டாவது வசனம் வாசிங்க என் வாஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீற்றுப்பட்டார் எவ்வளோ தெளிவாக இதுதான் நிறைவேறணும் இப்படித்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லப்படுவார்ங்கிறது தீர்க்கதர்சனமாக சொல்லப்பட்ட சிலுவை ஏசாயி ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசி பாருங்கள் தீர்க்கதர்சனமாக சொல்லப்பட்ட சிலுவை மூணாவது இந்த சிலுவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்கே வைத்திருந்தார் அப்படின்னா அப்படியே இருதயத்தில் இருந்துச்சு இந்த சிலுவை நல்லா கேட்டுப்பாங்க ஆண்டவராக கிறிஸ்து சுமந்த சிலுவை வேற நம்ம சுமக்க நம்ம அனுதனமும் நமக்கு ஒரு சிலுவை ஆண்டை கொடுத்துருக்காரு அதை சுமந்து கொண்டு நம்ம செல்லணும் அதை உங்களுக்கு சொன்னேன் பாடுன்னு சொன்னேன் கஷ்டங்கள் சொன்னேன் வேதனைகள் சொன்னேன் ஒரு சிலருக்கு மனைவி ஒரு சிலுவையாக இருக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அன்றைக்கி நான் ஒன்று கேட்டதுக்கு ஸ்டாலின் இன்றைக்கி ஸ்டாலின் வேலைக்கு போயிட்டார் என்கிட்ட முதலே சொன்னார் இன்றைக்கி பஸ்ஸை ஓடுது நான் போகிறேன்ட்டார் அன்றைக்கி நான் அதை சொன்னதுக்கு நான் ஒரு பட்டிச்சலை வாங்கி கொடுத்து என் வீட்டுக்காரமாக சமாதானப்படுத்துறேன்னு சொன்னார் ஆனால் அநேகருக்கு மனைவி ஒரு சிலுவையாக இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கலாம் கணவன் சிலுவையாக இருக்கலாம் கணவன் எப்படிங்களாம் சிலுவையாக இருக்கலாம் சரி ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கதை கேட்கலன்னா சொல்லலை எனக்கு அடிக்கும் கேட்கல நீங்கள் எதுவும் தூங்கிடக்கூடாது பார்த்தீங்களா ஒரு சபையில் ஒரு அம்மா இருந்துச்சு நல்லா அம்மா எப்போவுமே ஃபாஸ்ட்டாக ஒரு குறிப்பு கொடுக்கும் என்ன குறிப்பு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான் என் கணவனுக்காக ஜபம் பண்ணுங்கள் அவரும் பரலோகம் வரணும் அப்படின்னா ஒரு ஜெபக்குறிப்பை கொடுப்பேன் ரெகுலராக அது அந்த அம்மா வந்ததுலேருந்து அது குறிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரே குறிப்பு தான் கொடுக்கும் ஃபாஸ்ட்ரு பார்த்தார் என்னது இந்த அம்மா இப்படி வாஞ்சியாக இருக்கே நம்ம ஒரு நாள் கணவனை சந்திக்கணும் ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன் ஸோ ஒரு நாள் வீட்டுக்கு வர்றார் யார் வீட்டுக்கு இந்த விசுவாசி அம்மாவோட வீட்டுக்கு ஃபாஸ்ட்ரு அப்படியே தடவை உட்காந்துருக்காரு இவர் தன்னை நான் பாஸ்ட் வந்திருக்கேன் ஐயா ஐயா வாங்க ஐயா உட்காருங்கன்னு சொல்லி பாஸ்ட்டாக உட்காரச்சார் அந்த ஃபாஸ்ட் பையன் கேட்டார் ஐயா நீங்கள் ரசிக்கப்படாமல் இருக்கீங்க ஐயா நீங்கள் பரவாயில் வரணும் ஆசை இல்லையா அப்படின்னு பையன் கேட்குறாரு யார்கிட்ட இந்த கணவன்ட்ட ஏன்னா அவர் எப்படிப்பட்டோன்னா பாஸ்ட்டுக்கு தெரியாது அப்போ அந்த பாஸ்ட்டு பையன் சொல்கிறாரு கேட்குற அந்த 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 கணவன் கேட்குறாரு ஐயா ஏன் மனைவி பரலாக வந்துடுவாளா அப்படின்னு கேட்டார் கட்டாயம் வருவாங்க நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க அவங்க உறுதியாக வருவாங்களா இன்னும் சொல்கிறார் அப்போ எனக்கு அங்கே வேண்டாங்க மனைவியோடு இங்கே இருக்கிறது பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தேன் உங்களுக்கு தெரியாது அந்த ஒரு கொடை உடஞ்சி தொங்குது பார்த்தீங்க அது என்னை அடித்ததுனால உடஞ்சிது நேற்று கோவத்தில் என்னை வெளியே இன்னைக்கு போட்டுவிட்டா நைட்டு ஃபுல்லாக அந்த வெளியில தான் படத்துக்கிறந்தேன் இங்கே சுற்றிக்கார்ட்ட கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட கேட்டு யாராவது ஒருத்தங்களாது இல்லை இந்த ஆள் மோசமானவன் அப்படின்னு சொல்லட்டும் நான் இன்றைக்கி இந்த ஓடி போயிடுறேன் எனக்கு இந்த அம்மா கூட வாழணுங்கிறது ஆசை கிடையாதுங்க எனக்கு இந்த டைவர்ஸில் நம்பிக்கை இல்லை ஏதோ இருக்கிற நாட்கள் நான் வாழ்ந்துட்டு சித்துப்பிடுங்க ஆனால் அந்த அம்மா போகிற படலத்துக்கு தயவுசெய்து நான் வரமாட்டேங்க எங்கள் இங்கேயே எனக்கு நரகம் நீங்கள் கேட்கல நரகத்து போய்ங்கண்ணா இதை விட பெரிய நேரத்தில் நரகத்தை இங்கே பார்க்க முடியாத நேரம் எதுக்காக இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யாருக்கு யார் சொல்லுவோன்னு நமக்கு தெரியாதுங்க இப்போ என் மனைவிக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இங்கே நிறைய பேருக்கு என் மனைவி நல்லா தெரியும் எங்கள் சம்பந்தியம்மாலாம் என் மனைவியை ரொம்ப அன்பாக இருப்பாங்க என் மகளை வாடி அப்படி தான் கூப்பிட்றாங்க அவ்வளோ உரிமையாக அந்த அம்மா எங்கள் அக்கா என் மகளை பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கேட்டுக்கலாம் யாருக்கு யார் செல்வோன்னு சொல்லி உறுதியாக நான் வந்து என் மனைவிக்கு நான் செலுவே கிடையாது இல்லை ரச்சக்கப்படுறதுக்கு முன்னாடி சுமக்க முடியாத செல்வன் அவள் சுமந்தா என்னை தூக்கி போடாமல் சுமந்து என்னைக்கோ டைவர்ஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கி என்னை சகித்தா அதனால் அந்த சிலுவையை பாத வழியாக அவள் போனனால இன்றைக்கி அவள் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கா சரி வசனத்துக்குள்ள வருவோம் இன்றைக்கி நம்ம சிலுவ அண்டவராக இயேசு கிறிஸ்துவ யுத்தயத்திற்குள் இருந்த செலுவையை உங்களுக்கு காட்டப்பாரு மத்தையோ பதினாறு இருபத்தி ஒன்று மத்திய பதினாறு இருபத்தி ஒன்று அது முதல் இயேசு தாம் எருசலமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேதபாராலும் பல பாடுபட்டு கொலையுண்டு மூன்றாம் எழுந்திருக்க வேண்டும் என்று குறித்து ஸ்ரீசலுக்கு சொல்ல தொடங்கினார் இது எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஒரு வெளிப்பட பிதாவாகிய தேவன் பேதருக்கு கொடுக்குறார் சீமோன் பேதர் பிரதியுத்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக்கிய கிறிஸ்து இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன பார்த்துக்கணும் எல் சாய் இ எல் போட்டுக்கோங்க ஒரு கோடு எல் எல்ங்கிறது தான் கடவுள் சாய் சி ஹெச் ஏஐ ஜீவனுள்ள தேவன் உடைய குமாரன் இந்த வசனம் ஏன் வெளிப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறனானா வெளிப்பாடு எப்போ கிடச்சிருச்சோ ஏசு கிறிஸ்து யார் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பதி மூணாவது அவசனத்தை வாசிங்கன்னா பின்பு ஏசு ஷீசர்ன்ற கேட்டு ஜனங்கள் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறாள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் அதற்கு சிலர் என்ன சொன்னாங்க யோவான் சாணங்கிறாங்க சிலர் இறைமையாங்கிறாங்க தீர்க்கதமன் அப்புறம் விட்டார் அடுத்து என்ன கேட்குறான்னா அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் சொல்லுங்கள் நீங்கள் யார் ஷீஷர்கள் ஷீஷர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுறதுக்கும் ஜனங்கள் தெரியும் வித்தியாசம் இப்போ அங்கே பார்க்குற ஒரு சிலர் ரெகுலராக பார்ப்பீங்க சம்மந்தியமெல்லாம் டக் ஃபர்ஸ்ட்டு வந்துடுவாங்க இந்த எபினேசருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு போ அவங்களுக்கு தெரியாது யார் மொதல் வர்றாங்கன்னு சொல்லி எனக்கு பார்த்தா தெரியும் இப்போ அந்த வேவியங்கள்லாம் இல்லை இருந்தாலும் தெரியும் எனக்கு இவங்கெல்லாம் வந்துடுவாங்க டக்குன்னு சொல்லி அப்போ இவங்க எல்லாருக்கும் என்னையை குறித்து என்ன தெரியும்னா இந்த டாக்டருக்கு பைபிள் கொஞ்சம் தெரியும் எனக்கு இங்கே பாருங்கள் ரொம்பலாம் தெரியாதுங்க கதை பேசிய கொஞ்சம் என் சொந்த கதையை கொஞ்சம் சொல்லி விடுவேன் அதை ஒரு மணி நேரம் ஓடி போயிருது இப்போ என்னை குறித்து என்ன தெரியும் அப்படின்னா ஒரு டீச்சர் பைபிள் டீச்சர்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் உறுதியாக தெரியும் இல்லைன்னா எல்லோராலையும் இப்படியெல்லாம் போதிக்க முடியும் அது பெருமைக்காக சொல்ல திரும்ப என்னுடைய ஆண்டோட சமூகத்தில் என்னை தாழ்த்தி சொல்கிறேங்க போதிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் இட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ் என் ஆத்தமாவுக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரஷிக்கப்படுறக்கு முன்னாடி எத்தனையோ வகையான பாவ பா வழக்கத்தில் இருந்தேன் ஆனால் அன்னைக்கெல்லாம் ஒரு துக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தேன் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையான நினச்சா வாழ்ந்துகிட்ருங்க ஆனால் இன்றைக்கி சந்தோஷம் வாழ்கிற காரணம் என்ன அப்படின்னா ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு என்னை கொடுக்குற ஒரு அறிவு இது வேற உலக மக்களுக்கு என்னையை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்டராக தெரியும் அது வேற இது வேற அப்போ இங்கே ஸ்ரீஷர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறேன்னா அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு பேரில் என்ன சொன்னால் சீவனு தேவனுடைய குமாரன் இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனி நீ பாக்கியவான் மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார் இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனேயே ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிற சிலுவை வெளிவரும் அதுவரை அவரை பேசவே இல்லை பாருங்க அது முதலேயே தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் வேத பாடலும் பல பாடுகள் பட்டு இந்த சிலுவையை எங்கே வச்சுருந்தார் இருதயத்தில் வச்சுருந்தார் இந்த இருதயத்தில் வச்ச சிலையை மார்க்கு பத்து முப்பத்ரெண்டு எடுத்துவோம் மார்க்கு பத்து முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த ஷீசர்களுக்கு என்ன ஆசைன்னா உலக பிரகாரமான ஒரு ஆளுகை அவங்களுக்கு பிடிக்குது உலக பிரகாரமான ஆச்சரியம் அவங்களுக்கு பிடிக்குது பாருங்கள் மார்க்கு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் பத்து முப்பத்தி மூணு ஏதோ எரிசிலமுக்கு போகிறோம் ஆண்டவர் என்ன நடக்குங்கிறது தீர்க்க தர்சனமாக அவர் இருதயத்தில் இருக்கிற சிலுவை வெளியே வருகிறது எது சிலேமுக்கு போகிறோம் அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியரிடத்திலும் வேதபாரர்களிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தருடைய கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி இந்த சிலுவையில் இருக்கிறது எல்லாத்தையும் இருதயத்தில் இருக்கிற ஆண்டோட சொல்லிக்கிட்டே இருக்கிறார் கேட்குறாங்க சீசர்களாம் அவரை கொலை செய்வார் அவரை அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாள் அவர்கள் அவர்களுக்கு உயிரோடு எழுந்திருப்பார் அப்பொழுது சபதேவன் குமாரனாகிய யாக்கோபு யோவானுடைய வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்வதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் எப்படி கேட்குறாங்கன்னா சில சிமையான கேட்பாங்க நான் ஒன்று கேட்பேன் ஆனால் என்ன சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கொடுக்கணும் இப்படி நிறைய இந்த பிள்ளைகள் கேட்பாங்க மனைவி மார்கெல்லாம் சில சமயம் இந்த மாதிரி சேட்டை ஒன்று முதல் சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் முதல் நான் மட்டும் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துடணும் அப்புறம் தான் அவங்க அதை சொல்லுவாங்க அதே அட்டை தான் பண்ணுறாங்க அவர் அவர்களே நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்கள் இருக்கட்டார் அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே இதுதான் ஆளுகை அவங்களுக்கு ஆளுகை வேணும் ஆனால் பாடு பிடிக்காது அவங்களுக்கு பாடு பிடிக்காமலே ஆளுகை சான்ஸே கிடையாண்டார் உங்களில் ஒருவன் மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது வருஷத்திலும் உமது இடது வருஷத்திலும் உட்கார வேண்டும் அருள் செய்ய வேண்டும் இதை நீங்கள் சரினை சொல்லணும் சரினை சொல்லணுன்றதுக்கு மேட்ரு சொல்கிறதுக்கு முன்னாடி இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்னதுன்னு தெரியல என்னென்ன தெரியுமா நீ பாடுகள் தான் சிங்காசனத்துக்கு வர முடியும் ஆளுகை வேணும்னா பாடுகளை அனுபவிக்கணும் இது தேவனுடைய ஒரு சுமந்த சிலுவை இப்போ எங்கே இருந்துச்சுன்னா இருதயத்தில் இருந்துச்சு சரி இப்போ ஆண்டவராக இயேசுக்கு சுமந்த சிலுவையை நம்ம பார்க்குறோம் முதல் நம்ம சுமந்த சிலுவையை பார்த்தோம் ஏசுக்கிரத்தை சுமந்த சிலுவையில் ரெண்டு பக்கம் இருக்குதுங்க ஒரு சைடில் என்ன இருக்குன்னா அவமானம் வேதனை இதெல்லாம் இந்த பக்கத்துக்கு ஒரு சர்க்கம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய நிர்வாணமாக சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்தார் இன்னைக்கு அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது ஆனால் அது ஒரு பக்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அடுத்த பக்கத்தை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் சிலுவையினுடைய அடுத்த சைடு ஒரு காயின் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த பக்கம் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்காது அப்படி தானே அதே மாதிரி சிலுவின் அடுத்த பக்கம் அவங்களுக்கு காட்டுறேன் எடுத்துக்கோமா எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் தான் தங்களுக்கு வாசிக்கிறேன் எபிரேயர் பனிரெண்டு ரெண்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இல்லைங்களா சிலுவைக்கு அடுத்த பக்கம் இருக்குன்னா சந்தோஷம் சரிங்க எப்பவுமே இந்த பூமியில் நாம் சிலுவியை சுமந்தா அடுத்த பக்கம் ஆளுகை புரியுதாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சுமந்த சிலுவையில் அடுத்த பக்கம் என்ன உங்களுக்கு காட்டுறேன் அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை எண்ணாமா அப்படின்னா அதை மனசில் வைத்துக்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் இது ஒரு உதாரணம் நமக்கெல்லாம் நம்ம யாருமே சின்ன குழந்தைகளுங்க கிடையாது இப்போ வாலிப பெண் அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் முழங்கால் வர பாவாடை இல்லை சுடிதார் இருக்கும் அந்த பாவாடை அந்த எங்கள் காலத்தில் பாவாடை இருந்துச்சுங்க இப்போல்லாம் சுடிதார் போட்டிருக்காங்க சுடிதார் நல்ல ட்ரெஸ் நான் அதில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் அது அழகான ஒரு ட்ரெஸ் அதே பொண்ணு ஒரு ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க எங்கே வந்துட்டா அப்போ இந்த சுடிதார் போட்டு ஜம்ப் பண்ணுவாள் பாவாடை போட்டு ஜம்ப் பண்ணுவாலா அவள் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா அவள் தொட முழுவதும் வெளியில் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் அப்படி ஒரு சின்ன குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு தான் அவள் ஓடி வந்து லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு எல்லா ஜம்பும் பண்ணணும் அவள் யார் ஒரு வாலிப பெண் அங்கே கோச்சு நிற்பாங்க நிறையா பசங்க நிற்பாங்க எல்லோரும் நிற்பாங்க அவள் அந்த அவமானத்தைலாம் பார்க்க மாட்டான் எனக்கு ப்ரைஸ் வாங்கணும் நான் என்னன்னாலும் எனக்கு அந்த ப்ரைஸ் வாங்கணும் அந்த ப்ரைஸுக்காண்டி அவள் அவமானத்தை எண்ண மாட்டான் இந்த குட்டி ட்ரெஸ் போட்டிருக்கோமேனா அவளுக்கு ஒரு உணர்வு கூட இருக்காதுங்க அவள் எல்லாம் அந்த ப்ரைஸில் தான் இருக்கும் அது மாதிரி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணவே இல்லை உங்களுக்கு நான் சொன்ன உதாரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் தமக்கு வை முன் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சி சிலுவையை சகித்து சிலுவையை சகிக்கிறதுனால இன்னைக்கு அவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் நம்ம சுமக்க வேண்டிய சிலுவையை நம்ம சகிக்கணும் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் சகி சிலுவைங்கிறது பலருக்கு வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடு என் மனைவி சுமந்த சிலுவைங்கிறது நான் லட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை ஆண்டவர் வச்சுருக்கிறார் அப்போ அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் போயிருக்கான் இதாங்க சிலுவையின் அடுத்த சைடு இந்த சிலுவையின் வழியாக போக வேண்டாம்னு சாத்தான் சொல்கிறான் சாத்தான் சொல்கிறான் மறுரூபம் மலை அவன் சா சாத்தான் சொல்கிறான் இந்த சாத்தானன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வனாந்திரத்தில் கொண்டு போகும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் வீரனை தாழ விழுந்து வணங்கும் நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் இப்போ சிலுவை இல்லாமலே நான் உனக்கு சிங்காசனம் தரேன்னு அவன் சொல்கிறான் நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் நான் உனக்கு ஒரு செகண்டில் உங்கள் காலில் கொண்டாருன்னு சொல்லி அன்றாட அப்பாலை பேசிட்டார் இப்போ இதாக எதேவன்தான் நம்ம தொழுது கொள்ளும் வேறு யாரையும் நம்ம தொழுது கொள்ளக்கூடாது கிறிஸ்டல் கிளியர் வேர்டிங்ஸ் காரணம் என்ன இதுதான் பாதை சிலுவையின் வழியாக சிங்காசனம் மூணாவசனம் தவாசிக்கிறேன் எப்ரேயர் பன்னிரெண்டு மூணு ஆகையால் லிங்க் பண்ணுறாரு நீங்கள் இலைப்படைந்தவர்களாய் உங்கள் ஆத்மங்களை சூர்ந்து போகாத படிக்கு இப்போ இந்த சிலுவையை நம்ம சுமந்து செல்லும்போது ஆற்றுமல சோர்வு வந்துருங்க ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை எனக்கு ஒரு தம்பியை நல்லா தெரியும் அவருக்கு அன்றவர் வந்து ஒரு பாதை வச்சுருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா நான் இப்படி எனக்கு ஆகணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை அது இப்போ என்னென்ன நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தம்பி அவர் ஆனால் அவர் அன்றவர் கொண்டு போன பாதை அழகான பாதை ஆனால் இல்லை இல்லை எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்பட்டார் அது கிடைக்கலன்னு உடனே ரொம்ப சோகமாயிட்டார் ஐயோ நான் இப்படி ஆகணும்னு நினச்சேனே எனக்கு ஆண்டவர் ஒரு தத்தம் கொடுத்தாருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் எப்போ அங்கே பாருப்பா உன்னை ஆண்டோர் அந்த பாதையில் கொண்டு போய் நீ நினைச்சதை கொடுக்கணும்னு வச்சுருந்தேன்னா அவர் கொடுப்பார் ஆனால் ஆத்து என்ன வரக்கூடாது சோர்வு ஆகையால் நீங்கள் இலைப்படைந்தவர்களாய் உங்கள் ஆத்து மக்களை சோர்ந்து அடையா சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகள் செய்யப்பட்ட இவ்விதமான விவரங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மறுபக்கத்தினுடைய சிலுவை உங்களுக்கு தேவைன்னா அந்த நினைவுகளில் இயேசு எனக்காக பாடுபட்டார் அதே பாதையில் தான் ஸ்தேவான் போனார் அந்த ஸ்தேவான் போகும்போது வலது வருஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறத அவர் பார்க்கிறார் அந்த பார்க்குற இது காரணம் என்னென்னா சிலுவின் வழியாக போகிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார் அடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலு சுமந்த சிலுவையில் நம்ம என்ன பார்க்குறோம்னா சத்ருவை ஜெயித்த சிலுவையை காட்டுக்கிறோம் சத்துருவை ஜெயித்த சிலுவை வாசிப்பமாக கொலேசியர் எடுத்துக்கொள்ளும் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தா பதினைஞ்சாவது கொலேசியர் ரெண்டு பதினைந்தில் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் வழியாக செல்லும்போது அவருக்கு ஜெயம் கிடச்சிருச்சு அது தோல்வி கிடையாது வாசிப்பமாக கொலேசியர் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனத்தை எடுத்துக்கொள்ளும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு துரைத்தனம் அதிகாரம்னா சாத்தானுடைய ஒரு வல்லமை அது என்ன அவங்களுக்கு சொல்கிறேன் நான் ரட்சிக்கப்படுறக்கு முன்னாடி ஆல்கஹால் வந்து என்னுடைய பயங்கர ஃபேவரட்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது பலவீனம் இந்த பாவம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எப்போவுமே எனக்கு லிக்கர் வேணும் கையில் வச்சுருப்பேன் வெளியூர் போனான்னா பெரிய பாட்டில் தூக்கிட்டு போவேன் அது நானே கையில் வச்சுருப்பேன் ஏன்னா இந்த பாய டிரைவர் கொடுத்தா உடச்சி கிடைச்சி போயிடுவாங்க உடச்சா நாயக போடுறதாச்சி அப்போ அப்படிப்பட்ட இருந்த எனக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார் விடுதலை கொடுத்துட்டான் நல்லா கேட்டுக்கோங்க துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு உரிந்து கொண்டேன்னா இப்போ அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டை சார் இந்த சார் நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்களாம் எப்படி சார் குடிப்பீங்க நீங்கள் லைசன்ட்ருக்கு பையன் சார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படி அவரை எப்படி வளர்த்துப்பாரு சும்மா ஏதோ உங்களை கண்டி கதை விட்றீங்க சார் நினச்சுன்னா சமாயை பார்த்துட்டு இருந்துட்டு உங்கள் எல்லாரும் அவங்க நினச்சிட்டு இருக்கேனா டாக்டர் லைசன்ட்ருக்கு எவ்வளோ பெரிய டாக்டர் அவர் பையன்களை எப்படி வளர்த்துருப்பாரா நல்ல கேள்வி தான் எங்கள் அப்பா நல்ல மனுஷர் தான் அவர் இறந்ததுக்கப்புறம் சேட்டை ஆரம்பிச்சிட்டோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் துரைத்தங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி வெளியரங்கமான கோலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகியேசு கிறிஸ்து பகிரங்கமாக எல்லாரும் முன்னாடியும் சிலுவல அறையப்பட்டார் இதே நேரத்தில் யோவான் ஸ்நானகன் ஒரு சிறைச்சாலையில் சிறைசேதம் பண்ணப்பட்டார் அது எல்லாருக்கும் தெரியாது யாரும் பார்க்கல தலையை பார்த்தாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவர் வந்து வெளியரங்கமாக கோலமாக மறிக்கவில்லை ஆனால் ஏன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அப்படி இல்லை அவர் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இன்னும் வெற்றி சிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் நரகம் போக வேண்டிய டிக்கெட்டுக்கு நம்மளெல்லாம் எங்கே கொண்டு வர பரவத்தை கொண்டு வர அது சிலுவையில் அவர் சம்பாதித்த ஜெயம் அந்த ஜெயத்தை தான் நமக்கு பார்க்குறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் போகிறவர் அவரை பிதாவாகிய தேவன் எப்படி பார்க்குறாருன்னு தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு போதகராக பார்க்குறீங்க நான் ஒரு செய்தி சொல்லுவேன் அந்த செய்தி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது அதனால் அதை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் என் அண்டவராக்கிய ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக யோவான் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் சிலுவை சுமந்தவரை எப்படி பார்க்குறோம் மறுநாள் யோவான் இயேசுவை தன்னிடத்திலே வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்போ பிதா வாகிய தேவன் கிறிஸ்துவை கிறிஸ்துவ மனுஷனாகத்தான் இந்த பூமிக்கு அனுப்பினார் அதில் சந்தேகமில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் மனுஷன் ஆனால் அவர் கண்களில் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருனா ஒரு ஆட்டுக்குட்டியாக பார்க்குறார் ஏன் ஆட்டுக்குட்டினா பிதா தேவன் ஒரு ஆடை பழைய பாட்டில் கொண்டாடுறார் ஆடு புறா இவர்கள் மூலமாக தான் மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அதெல்லாமே ஒரு நிழல் நிஜங்கிறது இயேசு கிறிஸ்துவ அதுதான் ஏசு கிறிஸ்துவை துவைந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாவது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவா ஆட்டுக்குட்டி தேவனுடைய ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த தேவா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்துக்கு என்ன வல்லம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பேதொரு முதலாவது அதிகாரம் அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் பத்தொன்பது வருஷம் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து வந்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் உலகத்திற்கு தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவனிடத்திலே விசுவாசமாக உங்களுக்காக அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் இன்றைக்கி இந்த விசுவாசம் நமக்கு வேணுங்க இப்போ நான் உங்களுக்கு ஏசு கிறிஸ்து சுமந்த சிலுவை உங்களுக்கு காமிச்சேன் தேவ ஆட்டுக்குட்டி உங்களுக்கு காமிச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு நமக்கு தேவை என்னன்னா இந்த ஆட்டுக்குட்டி எனக்காக இந்த பூமிக்கு வந்துச்சு விசுவாசம் இந்த ஆட்டுக்குட்டி இந்த பூமிக்கு வரலைன்னா நான் ஒரு பாவியாகவே நான் மறித்திருப்பேன் என்னுடைய பாவத்தை நீக்கிறதுக்காக வந்தால் தேவ ஆட்டுக்குட்டிங்கிறத நான் விசுவாசிக்கணும் இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் எத்தனையோ மக்கள் இருப்பாங்க சடங்காச்சாரமாக சிரம வருவாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கீங்க வந்து தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பக்கத்தில் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க செல்ஃபோன் அடிச்சுட்டே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து பைபிளில் அட்டென்ஷன் கொடுக்குறதில்ல தேவனை ஆராதிக்கிறது கிடையாது சடங்காச்சாரம் வந்து உட்காந்துருவாங்க அவங்களுக்கு என்ன தெரியாதுனானா இவர் இவர் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டதுங்கிற ஒரு விசுவாசம் இருக்காது ஆனால் நமக்கு தேவைப்பட்டதுன்னா இதுதான் இன்றைக்கி இப்படி பார்க்கும்பொழுது நம்ம சுமக்க வேண்டிய சிலுவைக்கு ஒரு அது சைடில் அதர் சைடில் பவுல் சுமந்த சிலுவை நான் அவங்களுக்கு காட்டப்படுவேன் ஏன்னா பவுல் நம்மளை போல் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் பவுல் சுமந்த சிலுவை அப்படி இல்லை என்னென்னா பவுல் சுமந்த சிலுவையை அது ஒரு தீர்க்கதர்சனமாக சொல்லப்பட்ட சிலுவை யாருக்கு பவுல் அநேக பாடுகள் வெளியே போனார் நமக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கான்னு தெரியாது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட சிலுவை வாசிப்பமாக அப்போ சிலர் ஒன்பது பதினைந்து அப்போ சிலர் ஒன்பது பதினைந்து இப்போ இப்போ தான் பவுல வந்து ஆண்டவர் தொட்டிருக்கார் இப்போ ஒரு அண்ணனியாங்கிற ஒரு தீர்க்க தரிசி மூலமாக அனுப்புகிறாரு வாசிபம்மா அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அதற்கு அண்ணனியாக ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமிலே உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனை பேருளை கொலை பொல்லாம்புலி செய்து அவனை குறித்து அநேக கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அண்ணனியாக்கு பையன் ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆண்டவர் ராங் அட்ரஸ் அனுப்பிட்டார் இருக்கு இவர் தப்பான ஆளை கண்ணை கட்டுறாரு இவர் ஆண்டோடு கண்ணவன் சம்திங் ராங் வித்தியும் ஏன்னா இவனை பற்றி எவ்வளோ மோசமாக இருக்குது இவனை போய் என்னை அனுப்புகிறாருன்ட்டு அதாவதுங்க எப்பவுமே நம்மளை பற்றி அப்படி தான் இருக்கும் இவர் நான் நிறையா கதைகள் சொன்னான்னா அவன் செய்தி ஓடி போயிடும் இது உங்களுக்கு தெரியும் சரி அடுத்து பாருங்கள் இங்கேயும் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டுமடிக்கி அவன் பிரதான ஆசிரியர் அதிகாரம் பெற்றிருக்கிறானே ஆண்டவர் நீங்கள் தப்பான ஆள்கிட்ட நீங்கள் அனுப்புகிறீங்க ஆண்டவரையும் இவர் ராங் இவன் மோசமான டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் எப்பவுமே எங்கள் பிள்ளையாளிட்ட சொல்வேன் ஏமா மரியா அப்பா சொல்லுவேன் அவளுக்கு தெரியும் ஏமா என்னைக்காவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொப்பனத்தில் நீ என்னைக்காவது பா நான் ரட்சிக்கப்பட்டு ஏன் முன்னாடி நீ பைபிள் கேட்பேன்னு நினச்சிருப்பியா இல்லை சார்ன்ற அப்போ இவங்களெல்லாம் மோசமான டிக்கெட்டை தான் ஆண்டவர் பிடிப்பார் இப்போ தீர்க்கதர்சனமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு அவசரத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புரஜாதியருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பார்த்தீங்களா தெரிந்து கொள்ள பாத்திரம்னா பாத்திரம்னா என்னென்னா வெசல் கிடையாதுங்க கேரக்டர் இப்போ ஒரு ட்ராமா பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும் ராஜா பாட் அப்படின்னு ஒருத்தர் ஒரு காமெடி நான் ஒருத்தர் இருக்கும் ராணி ஒன்று அதில் ஒவ்வொன்று பாத்திரம் அவங்க அதாவே மாறிடுவாங்க அவங்க அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ராஜாவே அவர் அந்த மா பேச்சுக்கு செல்லாம் மாறிடும் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாருனா நீ நீ உனக்கு இதைத்தானே தெரியும் அவன் சபையில் துன்பப்படுத்துகிறானு தானே தெரியும் போய் நிருபம் வாங்க போயிருக்க ஆனால் அது இப்போ இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கெடுங்க அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் இதாங்க தீர்க்க தரிசனமாக பவுல் போகிற பாடுகளை ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார் இவனுக்கு இப்போ தான் போகணும்னு சொல்லி நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்ப்பேன் இந்த செய்திகளெல்லாம் இப்போ இந்த செய்தி என்ன சொல்ல போகிறத நான் முதவே நான் பிளான் பண்ணிடுவேன் இன்றைக்கி சாயங்காலம் என்ன சொல்ல போகிறேன் நான் திரும்ப ரிவைஸ் பண்ணிடுவேன் திரும்ப நிறைய வசனங்கள் அதை சேர்த்துருவேன் அதெல்லாம் நான் பண்ணிட்டு இப்போ நான் நினைப்பேன் நானா இது எனக்கும் பைபிளுக்கு சம்பந்தமே இல்லை இப்போ ஆண்டவர் என்ன உலக தோட்டத்துக்கு முன்னாடி நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு சரி இவ்வளோ நாளைக்கு இந்த ஓட்டத்தை ஓடுவோம் சந்தோஷமாக ஓடும் கொஞ்சம் சபை மக்கள் கேட்பாங்க அது கொஞ்சம் பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டாவது அவனை ஆண்டவர் வந்து ஒரு பாதையில் கொண்டு போகிறார் அது என்ன பார்த்தீங்கன்னா மரணம் வாசிப்பாம்மா அதே ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணு ஆசனம் பாருங்கள் அநேக நாள் சென்ற சிலர் ஒன்பது இருபத்தி மூணு அநேக நாள் சென்ற பிறகு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் எந் எந்த பாடுகளில் முடிவுறுது என்னென்னா அவங்களுடைய திட்டம் என்னென்னா அவனை கொலை செய்யணுச்சு ஆனால் ஆண்டவரோட மாட்டார் அதுதான் பிரச்சனை அவர்களுடைய யோசனையை அவனுக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படிக்கு அவர்கள் ஈரோவும் பகலும் கோட்டை வாசலிலே காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவனே சார் ஈஸ்வர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையில் வைத்து மதில்வே இறக்கிட்டாங்க இப்போ பாடுகளில் அடுத்ததுன்னா கொலை இந்த கொலைங்கிறத எதற்காக அனுமதித்தார்னா பவுல் அநேக நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தேவையான கொலை செய்கிறதுக்கு இவருடைய ஹெல்ப்போடு தான் இருந்தார் அடுத்து பவுலுடைய சுமந்த சிலுவையில் எப்படி பார்க்க போகிறோன்னா அவருக்கு யாரும் கிரீடம் விற்க மாதிரி எனக்கு பைபிளில் தெரியலை ஆனால் அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு காட்டேன் சிலுவை வழியாக போகும்போது கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தில் பவுல் சுமந்த சிலுவையில் அவளுக்கு கிடைத்தது என்ன ஆறாவது அதிகாரம் ஏழாவது சன் மாமிசத்திற்கு விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவே இருப்பான் இவர் எத்தனையோ பேர்களை கல்லை விட்டு எரியதற்கு இருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு கல் எரி கிடைத்தது எப்படி கருதுனா அப்போ சிலர் பதினாலு ஒன்பது வாசிக்கும் அப்போ சிலர் பதினாலு ஒன்பது பவுலுக்கு கிடைச்ச ஒரு சிலுவையினுடைய பாடு பதினாலு பத்தொம்பது பின்பு அந்திரேகாவிலிருந்து இக்குநிலையில் வந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுளை கல் எரிந்து பாடு மரணம் கல்லறிய இதெல்லாம் சிலுவையின் வழியாக செல்ல வேண்டிய ஒரு பாதை இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா பிடிக்காதா தான் சிலுவையை சுமந்து எனக்கு வருகிறவன் பாத்திரம் அல்ல அந்த அந்த பின்னாடி வந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிங்காசனம் ஆளுகை சரியா திருமண வசனத்தை வாசிக்கணும் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் பன்னீர்வாசனம் அவரோடு கூட பாடுகளை சகித்துவமானால் எறிஞ்ச உடனே விட்டுட்டு ஓடிப்போல் அவருக்கு இதுதான் நான் போக வேண்டிய பாதை இதுதான் நான் சமக்க வேண்டிய சில்வை அப்படி அந்த பாதையில் தப்பிச்சு ஓடவே முடியாது சரி அடுத்து பவுல் சுமந்த செல்வியை அப்போ சிலர் பதி நாராவது அதிகாரத்தில் அப்போ சிலர் பதி நாராவது அதிகாரம் இருபத்தி நாலு வாசிக்குவேன் அப்போ சிலர் பதினாறு இருபத்தேழு பவுல் சுமந்த சில்வை இது எல்லோரும் உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க ஆனால் அவருக்கு ஒரு பாதை வச்சது அதான் அவர் சுமந்த சில்வை அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு ஒரு அடி வாங்க நம்ம தங்குவோம் ஓடிய பெறும் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலை கட்டளைட்டான் அவன் இப்படி கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அடைத்து அவருடைய கால்களை தொழுவ மரத்தில் மாட்டிட்டான் கைகளும் கால் இப்படி மாட்டி வச்சாச்சு நமக்கு இப்போ நமக்குனால் உங்களை பற்றி எனக்கு தெரியாது நான்லாம் படுக்கும்போது எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல படுக்கணும் என் பில்லோ பர்டிகுலர் நான் பெட்ஷீட் வச்சு பொத்திருக்கணும் மத்தியானம் தூங்கும்போது எந்த லைட் இருக்கக்கூடாது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின் தான் எனக்கு எனக்கு வரும் ஆனால் இவங்களை கட்டி வச்சுட்டு நடுராத்திரியிலே பவுலும் சிலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் இதாங்க சிலுவன் வழியாக நம்ம செல்லும் பொழுது இதைத்தான் நம்ம செய்யணும் சரிங்க அதி சிக்கிரத்தில் நீங்கி விடம் இந்த பத்திரவா சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அதி சிக்கிரத்தில் நீங்கி விடம் இந்த பத்திரவா சிக்கா போயிடுச்சு சொன்னாப்பில ஆண்டா சொன்னாப்பில போயிடும் பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள் என்னைக்காவது நம்மளால் அது செய்ய முடியுமான்னு நினச்சி பாருங்களேன் நம்ம எந்த தப்பும் செய்யலை ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க ஜெயிலில் போட்டாச்சு அநேகாட்டி அடித்தாச்சுன்னா அவங்க அட்டியெல்லாம் லேசாக இருக்காதுங்க பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அவங்களாம் சோல்ஜர்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அடித்தா உடம்புல ஒவ்வொரு இடமும் வலிக்கும் அப்போ என்ன செய்யலான்னா முருங்கு இருக்கலாம் முருங்க இருக்கும் ஐயோ வலிக்குது அப்படி இருந்தாலும் சொல்லலாம் ஆனால் இவ என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு சோசிரம் சொல்கிறாங்க அதனால் சடுதி சடுதிலே சுரச்சாலை ஆஸ்தி அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது இது எதுக்காக அதிர்ந்தது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த சிலுவையில் ஆண்டவர் ஒரு முடிவு பாருங்கள் இந்த முடிவு இல்லாமல் அது தொடர்ந்து வராது சரி அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு சிங்காசனம் இது பவுல் சுமந்த சிலுவை ஜெயிச்சு முடிப்பாம்மா மக இறக்கமும் கிருமியமில்ல பிதாவே சுட்டிக்கிறோம் ஐயா நீர் எங்களுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிற ஐயா அதற்காக கோடி ராஜா தன் சிலுவையை சுமந்து கொண்டு எங்களுக்கு ஒரு சிலுவை உண்டு ஐயா இயேசு கிறிஸ்து சொந்த சிலுவை அதில் எங்களுக்காக சிந்தப்பட்ட சொற்ற சொற்றமும் எங்களை அவங்களை நீக்கினது ராஜா எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றினது பரலோகத்தினுடைய வாசலை திறந்தது நாங்கள் சந்தோஷமாக அந்த பாதையில் செல்ல எங்களுக்கு ஆவியானவர் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதற்காக நன்றி ராஜா இந்த சிலுவின் மூலமாக நாங்கள் ஆளுகையை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி ராஜா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே சேர்வதிக்கிறப்பா பிள்ளைகள் இந்த பாதையில் செல்லும் பொழுது அவர்கள் ஆத்மா சோர்ந்து போகாதவனிருக்க நீங்கள் அவர்களை விலப்படுத்துங்கப்பா ඒේ ම රජ පැංගලි ාවේ අමෙන්න්.